பிக் பாஸ்ல இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிக்சன் எந்த ஒரு இடத்துலையும் ஓபன் அப் பண்ணி பேசாமல் இருந்த நேரத்தில் இப்போ ஸ்பேஸில் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட பேசியிருக்காரு நான் ஏன் இப்போ வரைக்கும் எங்கேயும் வீடியோ போடுறதோ லைவ் வரதோ இன்டர்வியூ கொடுக்கறதோ இல்லை அப்படின்னா என்னை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு அது எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உள்ளே நடந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பயங்கரமாக பேக் அடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அப்படி கிடையாது இப்போ எங்க என்ன கேள்வி கேட்டாலுமே அங்கே என்ன நடந்துச்சு அவங்க மேலே என்ன த தப்பு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் அண்ட் எதையுமே மறைக்காமல் பேசிடுவேன் ஆனால் மற்றவங்க தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் வெளியில் வந்து பார்த்ததுக்கு தான் உண்மை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நான் அதை பண்ணவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே அவ்வளோ லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே என்னோட ஒர்க் மூலமாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் பிக் பாஸ்க்கு போனால் எனக்கு கோடி பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் உள்ளே போனேன் நான் பண்ண அதே விஷயத்தை கலக்க போது யார் மாதிரியான ஷோவில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க அதுவே பிக் பாஸ்ல தான் பாடி ஷேமிங்னு சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வினுஷா பத்தி அவர் சொன்ன கமெண்ட்டுக்கு இன்டைரக்டா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக் சூப்பரா கேம் பிளே பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா நீங்களே உங்க கேம் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா ஆமா ஃபர்ஸ்ட் த்ரீ வீக்ஸ் எனக்கு அங்க யாரையுமே தெரியாது ஸோ நான் நானா இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு சிலர் பேர் கூட எனக்கு பர்சனல் கனெக்ட் அங்க கிடைச்சது அதனால அவங்க கூட என்னால கேம் பிளே பண்ண முடியும் முடியல அதுலேயும் அங்கே இருக்க எல்லாருமே ஓரளவுக்கு ரீச் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் ஸோ அதுவே எனக்கு பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு அதனால தான் நீங்கள் எதிர்பார்த்த கேம் பிளேவை என்னால் அங்கே கொடுக்க முடியல பட் இனிமே உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு டபுளாக உங்கள் எல்லாருக்கும் நான் திருப்பி கொடுக்க ரெடியாக இருக்கேன் அது எல்லாமே என்னோட ஒர்க்காக மட்டும் தான் இருக்க போகுது எப்போதுமே உங்கள் எல்லார் கூடவும் கனெக்டில் தான் நான் இருக்க போகிறேன் என் லைஃப்பில் இனிமேல் நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் ஸோ இனிமே தான் எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் அதிகமாக தேவைப்படுது இதே மாதிரி தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு அவருடைய பிக் பாஸ் ஜெனி பத்தி நமக்கு கூட ஷேர் பண்ணிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க